அந்த ஹார்பர் தான். அதில் அங்கேருந்து சாப்பிட்டு வந்து அப்படி தான் சாப்பிட்டு உள்ளேருந்து வந்தோம். இங்கேயும் ஒரு வழி இருக்குது, இதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஆனால் பேர்ட்ஸு பா என்ன மாதிரி சான்ஸே இல்லை. ஏன்னா அப்போ வந்ததுக்கு இப்போ நிறையா பேர்ட்ஸு அது இது. அந்த இடம் பாருங்கள், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஜஸ்ட் லைஃப்பில் ஒரு வாட்டியாவது இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து ஒரு ட்ரை பண்ணிடணும், சுற்றி பார்க்கணும். அவ்வளோ அழகாக இருக்குது, என்ன சொல்கிறது. அங்கே பேர்ட்ஸ்லாம் பாருங்க, தெரியுதா, சூப்பர். இப்போ இதில் தான் இந்த போட்டிங் தான் போக போகிறேன். இதுக்கு 1 ரூபா தான், இதுக்கு இந்த ஊர் பைசா 1 ரூபா தான். 1 ரூபானா நம்ம ஊர் காசு வந்து 20 ரூபா. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த பிளேஸு, எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. சான்ஸே இல்லாமல் வேற லெவல், இது வேற லெவலில் இருக்கு. இந்த பேர்ட்ஸு அப்புறம் இந்த இடத்த சுற்றி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கு. இதுதான் இப்படி இப்படி எடுத்துன்னு போயிட்டு அந்த இதுக்கு எடுத்துகிட்டு போய் விடுவாங்க அந்த சைடு. அதெல்லாம் போயிட்டுருக்கு பாருங்க. கொஞ்சம் தள்ளி போனால் அங்கே இது சரவண பவன், அங்கே அந்த இதில் போனீங்கன்னா உள்ளே சரவண பவன் இருக்குது. அங்கே சாப்பிட்டேன். 15 திரகம் நம்ம ஊர் மாதிரிலாம் கிள்ளி வைக்கல, இங்கே நல்லாவே அள்ளி வைக்கிறாங்க. அன்லிமிட்டெட் மீல்ஸு, அருமையான சாப்பாடு. அந்த சாப்பிட்டு முடிச்சு ஜஸ்ட் ஒரு வாக் போயிட்டு இப்போது இந்த போட்டிங் கிளம்புறேன். வேறு லெவலில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். போட்டிங்க பார்ப்போம் எப்படி இருக்கு. போட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வேறு லெவலில் இருக்குது. சொல்லப்போனால் இந்த துபாய் போட்டிங் வந்து சும்மா சொல்லக்கூடாது, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பேர்ட்ஸ்லாம் பாருங்க, வாவ் வேற லெவல், வேற லெவலில் இருக்குது இந்த இடம். இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நான் பார்த்ததே கிடையாது வரைக்கும். இது ஒரு இடம், அந்த பேர்ட்ஸ் வந்து வேற நான் பறக்கிறதே ஒரு தனி இதுவாக இருக்கு. இது ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஜஸ்ட் இது ஒன்றும் அதிகம் ஒன்றும் காஸ்ட்லாம் கிடையாது. இது 1 திரகம் தான். இப்போ நான் அங்கேருந்து கிளம்புனேன். அப்படியே இந்த பக்கம் இறங்கிடுவாங்க. திரும்ப அங்கேருந்து வந்துட்டு இங்கே பர்த் பாய் போக போகிறேன். உள்ளது கிளாத்திங் மார்க்கெட். அது கிளாத்திங் மார்க்கெட்னா அங்கே துணி கடைலாம் இருக்குது. சரி அது உள்ளே போய் கொஞ்சம் ஒரு ரவுண்ட்ஸ் போகலாம் அப்படின்னு ஒரு ஆசையாக இருக்குது. அதுவும் போக போகிறேன். இப்போ வந்து பார்த்தாலே போதும், துபாயோட மொத்த அழகும் இதில் தெரிஞ்சிருக்கு. என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. வேற லெவல்,
இடம். ஜஸ்ட் இதில் போகிறது ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. துபாயோட அழகு இதில் நல்லா ரசிக்கலாம். பெரிய சைஸ் க்ரூஸ் கூட எங்கெல்லாம் இருக்குது பாருங்க, பெரிய சைஸ் க்ரூஸ் இருக்குது, அந்த நிறையா இருக்குங்க. துபாய் மன்னர் அவரை பற்றி தான் இருக்குது. ஏன்னா இந்த எதிர்வேலி அடிக்கிறதால இதை கொஞ்சம் எனக்கு கிளியராக தெரியல, பட்டு வேறு லெவல், என்ன சொல்கிறது, வேறு லெவல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த இடமும் சரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸ்டாப்பிங் பாயிண்ட் வந்து இருக்குது, ஃப்ளைட்லாம் வருது பாருங்க. ரோலக்ஸ் கம்பெனி அண்ட் பெரிய பெரிய ஷிப்பு. இங்கே போட்டை பார்க்கிங் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ இதில் ஏறி நெக்ஸ்ட்டு போட் நின்னாச்சு. இப்போ இதுலேருந்து வந்துட்டு திரும்ப இது வந்து இது டிரான்ஸ்போர்டேஷன் இல்லாத போது இப்படி தான் போயிருக்காங்க எல்லாம். இப்படி தான் ட்ராவல் பண்ணுறது எல்லாம் இதில் தான் இருக்குது, இந்த ஒன்லி இந்த போட்டில் தான். இங்கே நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸு இறங்கினே, இந்த ட்ரெஸ்ஸு இவங்க துபாய் இது வந்து இந்த தொப்பி அண்ட் அவங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு வருங்க தொப்பிஸ். இதெல்லாம் இருக்கு இங்கே வாங்கலாம். ட்ரெஸ் எல்லாம் வேற லெவலில் இருக்கு. அண்ட் இந்த பூர்ஜ் கலிஃபா அண்ட் இந்த அற்புத விளக்கு, பூர்ஜ் கலிஃபா வேற லெவலில் இருக்கு. இதெல்லாம் அண்ட் இவங்களுக்கு அந்த பேகு, பேக்லாம் பாருங்கள், துபாய் போயிட்டு வந்து ஞாபகமாக ஒரு பேக் வாங்கிக்கலாம். அவங்க யூஸ் பண்ணுற தலைகாணி அண்டு பேக்கு, அவங்க யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு, அண்ட் இதெல்லாம் வேறு லெவல், சூப்பர். பார்த்தாச்சு அந்த வந்து இந்த பக்கம் இறங்கிட்டு இதெல்லாம் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு திரும்ப ஏற போகிறோம். இதில் வந்துடும் ரீசன்ட்டு.